வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீக் கூகுள் யூடியூப் சேனல். நான் உங்கள் கூகுள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஐஓபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோடைய டிசைனை வந்து மாற்றிருக்காங்க. அந்த புது டிசைனில் வந்து எப்படி வந்து ஒரு டெபாசிட், அதாவது ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூ லாகின் அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங் அண்ட் கார்ப்பரேட் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பர்சனல் பேங்கிங்னால் நம்மளோட தனிநபர் அந்த மாதிரியான ஆப்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங். இதே கார்ப்பரேட்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி சம்மந்தமான அக்கௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பேங்கிங்கில் கொண்டு போகணும். இப்போ வந்து நம்ம தனிநபர் அப்படிங்கிறனால பர்சனல் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. பர்சனல் பேங்கிங் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதில் வந்து கொடுத்துட்டு என்ட்ரி ஆகிக்கிங்க. இப்போ உள்ளே கொடுத்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய டெபாசிட்டை பார்க்கணுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஓப்பன் டெபாசிட்டுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். அது க்ளோஸ் அண்ட் ரெனியூவல் அப்படிங்கிறது மூணாவது ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும், எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க்கில் வந்து என்னென்ன வகையான டெபாசிட்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கேயே காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் ஆர்டி அப்படிங்கிறத நம்ம ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்கரிங் டெபாசிட் தான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இடத்துல கொடுக்கணும். நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேர்ம்ஸ் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு எத்தனை மாதம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதத்துல வரைக்கும் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து 6 மாதம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரு பண்ணக்கூடாது. அதனால் 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து சும்மா உங்களுக்காக சொல்கிறதுக்காக உங்களுக்கு 6 மாதம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல். நீங்கள் 6 மாதம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இதே மாதிரியே 100 ரூபா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஆட்டோ ரெனியூவல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நாமினி பேர் வந்து கொடுக்கணும். உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ யார் நாமினியாக நீங்கள் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நாமினி நேமை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டு எபோவ் மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தானா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே அப்படின்ட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனாந்தேதி வேணால் வந்து கொடுத்துக்கலாம். அந்த தேதி அன்னி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5ஆம் தேதி வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஐஓபி பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பின். நீங்கள் வந்து உங்கள் ஐஓபி பேங்க்கில் வந்து ஒவ்வொரு தாட்டி நீங்கள் பணம் அனுப்புகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இன்டர்நெட் பேங்கிங் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த 4 டிஜிட் பின்னு வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த பின்னை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி பின் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த ஓடிபி பின்னை வந்து நாங்கள் வந்து என்ட்ரு பண்ணோம். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ₹100 வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து IOB பேங்க்கில், அதாவது புது டிசைனில் வந்து எப்படி ரெக்கரிங் டெபாசிட் வந்து, அதாவது RD அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வரைய இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு ஏதேனும் சோசியல் நெட்வொர்க்கை ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.